திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோ கரா முருகா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாள் எப்படி இருக்குது, இந்த நாள் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தின பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, எனக்கு சரியில்லை, நான் எப்படி மாற்றிக்கிறதுங்கிறது ஆன்மீக தகவல் நம்ம சொல்கிறோம். தினம் ஒரு ஆன்மீக டிப்ஸ். ஏற்கனவே நம்ம சொன்ன ஆன்மீக தகவலில் சொன்ன விஷயத்தை சின்னதாக ஆன்மீக டிப்ஸாக நம்ம பார்க்குறோம். கேள்வி பதில்கள், ஜோதிட சம்மந்தமான கேள்வி, அதே சமயத்தில் வாஸ்து சம்மந்தமான கேள்வி, நிறைய பூஜை சம்மந்தமான கேள்விகளும் நம்ம வந்து நம்ம கேட்டுருக்கோம் இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க பைரவம். இந்த பைரவ கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சேஞ்சிங், நம்ம லைஃபே ஒரு மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். எதுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அந்த வருத்தத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கு தான் இந்த 10 நாள் லெக்சர். இதை கேட்டாலே போதும், இதில் அஸ்ட்ராலஜி கிடையாது, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சிவசூத்திர வகுப்பு, இந்த சிவசூத்திர வகுப்புகளை பார்த்திங்கன்னா ஏராளமான பேர் கலந்துண்டா. அதேமாதிரி ஸ்டார் அஸ்ட்ராலஜி, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நிகழ்த்தக்கூடிய பயிற்சிகள் ஸ்டார் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் வந்து நிறையா பேர் கேட்குறா சார், வலம்புரியில் பிள்ளையார் வச்சுக்கலாமா, அதாவது கணாபத்தியம்னு சொல்லுவாங்க, கணபதியை வழிபடுறதுக்கு பேர் கணாபத்தியம்னு. சரி, இடம்புரி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். வலம்புரி பார்த்திங்கன்னா கோயிலில் வச்சுக்கலாம், வலம்புரிக்கு வந்து நிறையா நைவேத்தியம் பண்ணுற வழக்கங்கள்லாம் இருக்குது. அதனால் இடம்புரி அந்த தும்பிக்கை பார்த்திங்கன்னா இடதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமான் வச்சுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை எங்கள் ஆற்றுல பிள்ளையார் இருக்க அப்படின்னு தான் நல்ல அற்புதமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கற்பக விநாயகர் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வச்சுக்கிறது நிறைய பேர் வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா காரக்குடி பக்கம், அதே மாதிரி என் காசியில் இருக்கக்கூடிய நிறையா நபர்கள் வீட்டில் கூட நான் பார்த்துருக்கேன் பிள்ளையார் வச்சுருக்கிறத. அதே சமயத்தில் கோவையில் இருக்கிறவங்கலாம் பார்த்துருக்கேன், திருப்பூரில் பார்த்துருக்கேன், சேலத்தில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு வீட்டில் இப்போ கூட வாஸ்து நான் வந்து பண்ண போகும்போது அந்த இடத்துல கற்பக விநாயகரை அவங்க வச்சுருந்தாங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப விசேஷகரமாக அருள் பண்ணக்கூடியவர். ஆக கற்பக விநாயகரை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோங்க. நேற்று வந்து மிதுன ராசியில் என்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. மிருகசீரிஷத்தில் 2 பாதங்க, 3, 4வது பாதம், அதுக்கப்புறம் திருவாதிரையில் 4 பாதம், மொத்தம் 6 பாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதம். இதுதான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திர பாதங்கள். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசியாதிபதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செவ்வாய்க்கு வந்து 2 வீடுகள் இருக்குது. இந்த செவ்வாய்க்கு ராசி கட்டத்தில் 2 வீடு கொடுக்கப்படுறது, அந்த ராசியினுடைய பெயர் என்ன கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு கிராமத்தில் வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஜித்து, இன்னொரு பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷ். இந்த 2 பேர் ஜித்துவும் சந்தோஷம், 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்க அப்பா பண்ண விவசாயத்தை 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த ஜித்து என்ன பண்ணுறார், காலையில் எழுந்திரிக்கிறார், அவர் போய் விவசாயத்தை பண்ணுறார். அதுமாதிரி சந்தோஷம் காலையில் போய் விவசாயத்தை பண்ணுறார். எப்பவுமே பார்த்துட்டேன்னா இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு உண்டான ஃபீட்பேக், அதாவது ஃபீட்பேக்னால் என்னென்னா ஒரு நெல்லை போடுறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த விவசாயத்தில் நிறையா செழிப்பாகவும் இருக்கார். அவர் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வேளை ஜித்துவுக்கு ஒரு சந்தேகம், என்னடா அதிகம் மட்டும் இப்படி இருக்காரே இப்படி இருக்காரேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு, ஒரு சமயம் என்ன பண்ணுறார், இவர் வந்து அவருடைய தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவர் ஜித்து வந்து போகிறார், எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது, நீ எனக்கு விளக்கி கொடுப்பியா, நீ ரொம்ப நாள் என்னோடய நண்பர், உங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவும் நண்பர், நீயும் எனக்கு நண்பர், எனக்கு வந்து விளக்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் கேட்டாராம், எங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே தோட்டம், சேம் தோட்டம் தான் நம்ம 2 பேர்ட்டு இருக்குது. ஆனால் உனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அதுவே தான் விளையிறது, ஆனால் நீ மட்டும் எப்படின்னா சந்தோஷமாகவே இருக்க, நான் மட்டும் எப்படின்னா துக்கமாகவே இருந்துட்டுருக்கேன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து இது இருந்துட்டுருக்கு, எதனால் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த சந்தோஷ் சொல்லி கொடுத்தாராம், வேறு ஒன்றும் கிடையாதுடா, சிம்பிளான விஷயம், நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், கவலைப்படாதேன்னு சொன்னேன், ஆனால் முழுசாக சொல்லலை. நாங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் சிந்தனைன்னு சொல்லுவாங்களே, இந்த ஃபஸ்ட்டு
திங்கிங். இந்த ஃபஸ்ட்டு சிந்தனை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நன்னாக இருக்கிறதாகவும் இறைவன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதமாகவும் என்னால் எது சாதிக்க முடியுதோ இல்லையோ இறைவன் கொடுத்த விஷயத்தை நான் செவனே செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்துட்டுருக்கேன். எனக்கெல்லாம் நடந்த மாதிரியே ஒரு சிந்தனையை நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன், விஷுவலைஸ்டாக பார்த்துட்டுருக்கேன். இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் கவனித்தேன், வந்த உடனே புலம்ப ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கி அதாக்கும் இதாக்கும் வேலையாட்கள் வரல, இதெல்லாம் டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனால் அதை புலம்புதலோடு ஆரம்பித்தேன்னா அது ஒரு விதமான தாக்கத்தையும் ஒரு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை அவன் புரிஞ்சுனா அடுத்த நாள்லேருந்து மாற்றினா அவன் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுது. இந்த கதை நமக்கு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி லைஃப்பில் டெய்லி பார்க்குற விஷயத்தை தயவுசெய்து புலம்பாதீங்க. ஒரு மாற்றத்தை பாருங்களேன், இதெல்லாம் இருக்கிறது தான், அதுக்கு என்ன மாற்றுறது அப்படின்ற யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ள சில விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 10/6/2021 ஸ்ரீபிளவ வருஷம் வைகாசி மாதம் 27 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. மதியம் 12:29 வரை. பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி அமாவாசை. மாலை 4:51 வரை. பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். விருச்சிகராசி நல்ல நேரம். காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள். பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை நிறையா நீங்கள் பண்ணிக்கிறது வழக்கமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சவா தான், இப்போ இடப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனையாச்சு அதாச்சு இதாச்சுன்னு சொல்லும்போது உங்கள் ஆத்து வாத்தியார்ட்ட கேட்டுக்கோங்க, என்ன பிரீதி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அமாவாசை நாட்களில் நம்ம பெரியவங்களுக்கு உண்டான தர்ம கர்ம காரியங்களை பண்ணணும். அதே மாதிரி இப்போ தான் குழந்தை பிறந்தது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது திருஷ்டிகள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசை அன்னைக்கு தொழில் திருஷ்டிக்கு அதுமாதிரி வீட்டு திருஷ்டிக்கு எடுக்கிறது ரொம்ப விசேஷம். நான் ஒரு காரியத்தை சாதிக்கணும், ரஜஸ்தவ பூஜைன்னு சொல்லுவாங்க, ரஜஸ்தவ பூஜைக்கெல்லாம் விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, அதை பற்றிலாம் நம்ம ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா, இன்றைய தினத்தில் நம்மளுடைய மூதாதையர்களை வந்து நிறையா நினச்சிக்கணும். அவங்கள வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு தூணாக இருந்திருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு தூணாக இருந்துக்கணும், இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும்னா அவங்க ஒரு பிரதானமான காரணம் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை இல்லையா, அமாவாசை இன்னி ஒரு 15 பௌர்ணமி வரப்போகுது. நிறையா பேர் பௌர்ணமிக்கு தேவி மகாத்மியை பாராயணம். இந்த வாட்டி என்ன சார் பண்ண பாருங்க, போன வாட்டி திருமணத்துக்காக சொன்னீங்க, இந்த வாட்டி என்னத்துக்காக நம்ம பண்ண போகிறோம்னு நிறைய பேர் தொழிலுக்காக பண்ண சொல்கிறாங்க. ஆக ராஜ மாதங்கி ஜபத்தோட இந்த வாட்டி பௌர்ணமி தேவி மகாத்மிய பாராயணம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராஜ மாதங்கி ஜபத்தோடு பண்ணுறோம், தொழிலுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு. உங்களுடைய பேர்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கணும்னா 7397394829 நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. நீங்களும் இதில் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு தாராளமாக உங்களுடைய பேர்களை பதிவு பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தா, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி வளன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, ஒரு விஷயத்துல 2-3 நாளாக இருந்த கலக்கங்கள் கவலைகள்லாம் போயிடும், நிறைவேறும், அப்பா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவா வேற நாட்டுக்கு மைக்ரேட் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்தவளுக்கு அனுகூல்யமாக இருக்கும். இடம் விற்பனை பண்ணிட்டு வேற இடம் வாங்கலாம். அதே மாதிரி இந்த இடம் வேண்டாம், வேற இடம் மாற்றிக்கலாம். இந்த வீடு வாடகைக்கு இருக்கேன், வேறு வீட்டுக்கு நான் போகிறேன், இதை விட்டுட்டு லீஸுக்கு போகிறேன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் தோணும் பார்த்தீங்களா. அதெல்லாம் உங்களுக்கு காரியம் நடக்கும், இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. ரகசியம் அப்படிங்கிறது யார்ட்டையும் சொல்லாத மனசுக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப தெரிந்த வாட்டை சொல்கிறது. எல்லாத்துக்கிட்டையும் இது ரகசியம் ரகசியம் தயவுசெய்து சொல்ல வேண்டாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், உங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் வெற்றியாகும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும், தீராத கால்வெளி இருந்தவாளுக்கு தீரும். மனசில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்கள் சங்கடங்கள் யாராவது பேசும்பொழுது சில மாற்றங்கள் கொண்டு. இந்த தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு அதிர்ஷ்ட எண் 3 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல பயன் தரக்கூடிய நிறையா விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் முன்னாடி நிறைய சண்டை போடுறத தவிர்த்துக்கோங்க.
யதார்த்தமாக நீங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயம் அவங்க மனசில் பதிவாகிட்டே இருக்கும். இதை செய்யக்கூடாது நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும். இருப்பினும் அதை பார்த்து பயன்படுத்திக்கிறாங்க. வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. இது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் அகலக்கால் வைக்கப்படாது. பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத கேளுங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வெளியில் உணவு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு அடிக்ட் ஆகக்கூடிய விஷயத்திலிருந்து வெளியில் வந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்கள் கட்டிட சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, அதுமாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒரு அடுத்த நிலைக்கு நான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணும், ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கவங்களுக்கு அனுகூல்யமாகும். ரிஷபராசி என்பவர்கள் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக நினைக்காதீங்க. எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பவர்களுக்கு முயற்சி உண்டு, நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும். சில விஷயங்கள்லாம் பணம் விரயம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. இருப்பவர்கள்லாம் செலவு பண்ணிட்டால் திருப்பியும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை செலவு பண்ணும்போது கவனமாக இருக்கணும். மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள்லாம் மருத்துவர் சஜஸ்ட் பண்ண விஷயத்தை அழகாக எடுத்து பண்ணுங்கள். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தீரும். சொந்த பந்தங்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, யாருக்காவது சிபாரிசு பண்ணும்போது அந்த சிபாரிசில் இவங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சு நீங்கள் சிபாரிசு பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் காண்பித்து கொடுக்குறீங்க, கடைசியில் உங்களை ஒதுக்கிட்டு அவள் ரெண்டு பேர் பேசின்னு இருப்பான். இல்லை அந்த கான்டாக்டில் ஏதாவது உங்கள் பேர் சொல்லி அவன் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அதனால் முடிந்த வரைக்கும் யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகள் விடும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை. கட்டிட சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், அதாவது ஃபினான்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணிடுவோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வேலையும் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறவா அனுகூல்யத்தை இருக்கும். நான் ஃபேமிலி இங்கே இருக்குது, நான் அங்கே இருக்கேன், ரெண்டு பேரும் யூனிட்டி ஆகணும், ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வரணும், எங்களுடைய வேலை வாய்ப்புக்காக நாங்கள் இங்கே அங்கங்கே இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற வாழ்க்கை ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிங்கர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் ஓய்வெடுத்து சில காரியம் பண்ணுவேன், தப்பே கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவா வந்து கைட் பண்ணுறா, இவன் வந்து இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு தயவுசெய்து கேட்காதீங்க. முடியாத விஷயத்தை எடுத்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் பொறுங்க, நிச்சயம் அது சாதாரணமாக வரக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு பக்கம் இருக்குது, மூணு பக்கம் இருக்குது. இதை அழகாக நீங்கள் பேசி சமாளிப்பார், அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய திறமை. ஒரு விஷயத்தை கோபமாக இருக்கிறத நகைச்சுவையாக மாற்றிடுவேன், நகைச்சுவையாக இருக்கிற விஷயத்தை ரொம்ப சீரியஸாக அழகாக கொண்டு வந்து அதை அழகாக எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவீங்க. பெரிய அது ஒரு அற்புதமான வித்தைன்னு சொல்லலாம், அது உங்கள்கிட்ட நிறையாவே இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் தொழில் ரீதியாகவும் உங்களுடைய கவனம் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நட்சத்திரம் இன்றைக்கி சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோவித்து கொள்றத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நீங்கள் நட்சத்திரமெல்லாம் சாதகமான பலன்கள் தான் கொடுக்கறது, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரயாணங்கள் விஷயங்களில் கவனமாக உடம்பை பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகள் யாட்டையாவது இருந்தால் வாட்டெல்லாம் ரொம்ப நாளாக பேசலை, பேசுங்கோ, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்கோ, அவங்களுடைய தேவைகளை தெரிந்து நீங்கள் அதுக்கு தகுந்தாமல் உதவிகள்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக கம்பெனி தொடங்கி வச்சு இதில் நான் வியாபாரம் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டுவோ, அதில் வியாபாரம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தண்ணீர் சம்மந்தமாக, காய்கறி சம்மந்தமாக, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வெற்றி உண்டு. பெரிய சந்திப்புகள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் குடும்ப பிரச்சனை மாதிரி, அது கொஞ்ச நேரத்தில் இருக்கும், அப்புறம் மாறிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறங்க. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு காரியம் தட்டி போச்சுன்னு கவலையப்படாதீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கு தான்.
இன்னும் ஜாம் ஜாம்னு அந்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அகாடமி வச்சுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எனக்கு இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்துன்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி சர்வைவல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கும்போது நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், நாலு பேருக்கு உதவி செஞ்சுட்டுருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. எல்லாமே மாறும், மாற்றங்களுக்குரியது, வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஐபிஎஸ்க்காக நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதில் தளர்வே வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ரொம்ப பலம் அதிகம், எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணுறது, பிஸ்னஸை வந்து பெரியவங்க வேண்டான்னு சொல்கிறா, உங்களுக்கு வேணும்னு அப்படின்னு தோணும்போது ஏன் வேண்டான்னு சொல்கிறா நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள். இதுதான், அவங்க வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொழில் பண்ணிக்கோ, நஷ்டம் பண்ணாத அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடமுடையான், திரு வேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறையா சிந்தனைகள், கவிஞராக இருந்துருக்கிறவா, அதே மாதிரி சினிமாக்கு ரைட்டராக இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க, ஆன்மீகம் ஜோதிட சம்மந்தமாக கோயிலில் பூஜை பண்ணுறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்துருக்கவங்களுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் புதுசாக இதை பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக சில கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பகிர்ந்துப்பாங்க, அது ஒரு மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் ஐயோ நம்ம போய் இப்படி குழம்பின்றதுமே, நீங்கள் நினச்சி பாருங்கள், சின்ன வயசில் நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வரும். அதே மாதிரி தான் இப்போ இந்த காலம் கடந்துருதுன்னா அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வரும். அதனால் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் நினச்சிக்காதீங்க. விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்த காரியம் கைகூடும். வேலைவாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவளுக்கு வெற்றி உண்டு. அதேமாதிரி லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பீங்க, புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு விஷயத்தை மற்றவாழ்கிட்ட சொல்கிறது அப்படி சொல்லப்படாது. அந்த சில பேர் சொல்லுவாங்க, மூஞ்சி கெடுத்த மாதிரி பேசிவிட்டா அப்படின்னு, அப்படி மாதிரி பேச வேண்டாம். நம்மளோட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, யதார்த்தமாக விடுங்க, ஏதோ தப்பு பண்ணிவிட்டா அப்படின்னு நினச்சி விட்டுருவோம், அதுக்கப்புறம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பொருளை பத்திரமாக வச்சுக்கோங்க, அப்பப்போ யதார்த்த ஞாபகம் மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி நல்ல பலன்கள் தான் உண்டு, ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், விடாத உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ இருக்கக்கூடிய சோர்வுகள்லாம் போய் கவலையே பட வேண்டாம். யதார்த்தமாக சில நேரங்களில் யோசித்து அமைதியாக சிந்திப்பில் நிறைய ஐடியாஸ் எல்லாம் தோணும், அதெல்லாம் பக்குவமாக எடுத்து பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசிங்க, ரொம்ப நாளாக இழந்த விஷயத்தை திருப்பி கிடைக்கும். அதேமாதிரி காணாமல் போன பொருள்லாம் திருப்பி கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி பேசுவீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, அந்த வரவுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நிறையா கிஃப்டெல்லாம் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு கல்யாண கிஃப்டெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னு அப்பப்போ யோசிச்சுக்காதீங்க, ஏன்னா எல்லாம் நடக்கும்போது திருஷ்டிப்பட்ட மாதிரி ஒரு பேச்சு வரும், அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்களே அதை பற்றி சூதாச்சுட்டு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவா நிறையா பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணத்தை இறைவன் கொடுத்துருக்கார். இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க, நிச்சயம் வெற்றியாகுங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் சாதனை படைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பெரிய பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். ஆனால் அதற்குண்டான சிந்தனைகளை பலப்படுத்திக்கணும். எப்படி ஒரு மேக்னெட் வந்து ஒரு இரும்பு இழுக்கிறதோ அதே போன்று உங்களுடைய மனதை ரொம்ப தெல்ல தெளிவாகவும், அதே சமயத்தில் பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி இந்த முயற்சி பண்ணதை எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி உங்களோட காரியம் இருந்ததுன்னா அது இன்னும் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு எப்போவுமே
நெகட்டிவாக பேசின்னு இருக்கிறவாள் பார்த்துட்டேன்னா இவா பேசிகிட்டே இருப்பா, இப்படி விட்டுடலாம், நம்ம பாசிட்டிவாக போவோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம், குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சுவாமி படம் வீட்டில் வச்சுட்டு இருப்போம். அந்த சுவாமி படத்தில் பார்த்துட்டுலாம் அப்படின்னா, சுவாமி கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அஸ்திர பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வேறு விதத்தில், அதாவது ஒரு தாம்பாளத்தில் சிவப்பு கலர் வஸ்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் பண்ண சொல்லியிருக்கு. இது எப்படின்னா, சுவாமி கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள், அந்த அஸ்திரங்களுக்கு இன்றைக்கி அமாவாசையாக இருக்க கொண்டு அந்த அஸ்திரத்துக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி தான் கோயிலில் பார்த்தீங்கன்னா திருசூலம், வேலு, சூலாயுதம் இதெல்லாம் இருந்தால் பூஜை பண்ணுறது வழக்கமாக இருக்கும். நம்ம கோயிலில் போக முடியாத சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு பண்ணலாம். அஸ்திரம்னா முதல்ல என்ன அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம அஸ்திரங்கிறது பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னா பெரியவங்க சொல்லுவாங்க, டே இந்த அஸ்திரத்தை விடுறா அந்த காரியம் சாதிக்கும் பாரு அப்படின்னு. அஸ்திரம்னா ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய ஃபோக்கஸுங்க, அந்த ஃபோக்கஸ் இருந்ததுன்னா அந்த காரியம் வெற்றி ஆகும். அதுதான் அவங்க சொல்கிறது. ஒரு அஸ்திரத்தை நீங்கள் வந்து விடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் தேவைப்படுது? அந்த ஃபோக்கஸ் தாங்க அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை வந்து வெறுமனே பொட்டு வச்சு பூஜை பண்ணால் மட்டும் நடக்காது. நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி அந்த அஸ்திர பூஜையை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றியாகும். சுவாமி படத்தில் இருக்கக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் படமாக இருந்தாலும் சரி, அல்லது முருகப்பெருமான் படமாக இருந்தாலும் சரி, அல்லது மகாவிஷ்ணு படமாக இருந்தாலும் சரி, இந்த சுவாமி கையில் இருக்கக்கூடிய அஸ்திரத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு நீங்கள் என்ன காரியத்தை நினைக்கிறீங்களோ, ஒரே ஒரு காரியம்னா ஒரு காரியம், ரெண்டு காரியம்னா ரெண்டு காரியம், அதில் மனசை லயப்படுத்தி அதுக்கு ரெண்டு அர்ச்சனை பண்ணி தீபாரணை காமிச்சு மனசார வேண்டிக்கோங்க. அந்த அஸ்திரத்துக்கு உண்டான சக்தி நம்மளுக்குள்ளே வரும். நீங்கள் நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான அமாவாசை தினம். இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு, சர்வ அமாவாசை தினத்தன்னைக்கு அஸ்திர வழிபாடை பற்றி பார்த்தேன். ரஜஸ்துவ பூஜைன்னு சொல்லுவாங்க. ரஜஸ்துவ பூஜைனா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக, வெற்றி அடையிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய சில பிரார்த்தனைகள். அதற்குண்டான தெய்வ வழிபாடு நம்ம பண்ணிட்டாலே வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சுபிக்ஷமாக நடக்கும். சரி, இன்றைய தினத்தில் ரஜஸ்துவ பூஜை, அஸ்திர பூஜை இதை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் வேல் முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.